வணக்கம், வெல்கம் டு வினர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்து நதி இண்டஸ் ரிவர்னுடைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு இல்லையா, துணை நதிகள், அதனுடைய ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிந்து நதி பற்றி, இண்டஸ் ரிவர் பற்றி ஃபேக்ட்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த இண்டஸ் ரிவர், சிந்து நதி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உருவாகுதுன்னா, மானசரோவர் ஏரி, அதாவது மானசரோவர் லேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் உருவாகுது. எந்த ஹைட்டில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5010 மீட்டர் உயரத்தில் அது உருவாகுது, சரியா? ஸோ இதனுடைய மொத்த நீளம், சிந்து நதியினுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர். இதில் 790 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓடக்கூடியது, சரியா? ஸோ இதனுடைய மொத்த நீளம் தான், திபெத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்து திரும்ப பாகிஸ்தானுக்குள்ளே போகும். ஸோ மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 2900. அதே இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும் அதனுடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 790, சரியா? இதனுடைய மொத்த ட்ரைனேஜ் ஏரியா, வடிகால் பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,65,500 கிலோமீட்டர். இதே இது இந்தியாவில் அதனுடைய வடிகால் பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321,289, சரியா? ஸோ இந்த சிந்து நதி பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவர், இது வந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து, அதாவது மானசரோவர் ஏரி பக்கத்தில் ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடக்கத்தில் வந்து வடமேற்கு பக்க திசையில் தான் அப்படி போயிட்டுருக்கும், சரியா? நார்த் வெஸ்ட்டில் போயிட்டுருக்கும். அட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலேருந்து இப்படி சவுத் வெஸ்ட் நோக்கி போகும், சரியா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லார் அப்படிங்கிற இடம், ஓகே? ஸோ சில்லார் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது, சிந்து நதி நார்த் வெஸ்ட்டாக போயிட்டு இருந்த சிந்து நதி என்ன ஆகுது, திரும்பி சவுத் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு வருது, சரியா? ஸோ அந்த இடம் தான் சில்லார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி, அதாவது இதனுடைய மிகப்பெரிய துணை நதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனாப் அப்படிங்கிறது, ஓகே? ஸோ இப்போ அதனுடைய நம்ம சிந்து நதியினுடைய ட்ரிபியூட்டரிஸ், துணை நதிகள், அதனுடைய ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் இண்டஸ் ரிவர், சிந்து நதியினுடைய துணை நதிகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், அப்புறம் சட்லஜ், இந்த அஞ்சும் தான் பார்த்தீங்கன்னா சிந்து நதியினுடைய முக்கியமான துணை நதிகள், ஓகே? மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இன் ஜங்ஷன்ஸ் கார்ஸ் ரன் அ பிட் ஸ்லோ. ஜங்ஷன்ஸ்ல என்னது, ரெண்டு ரோடோ இல்லைனா ரெண்டு அதுக்கு மேற்பட்ட ரோடுகள் சேரக்கூடிய இடம் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? நம்ம எந்த வாகனத்தில் போனாலும் சரி தான், நம்ம ஜங்ஷன்ஸ் பக்கத்தில் போய் என்னது மெதுவாக தான் போவோம் இல்லையா, ஏன்னா நிறைய வண்டிகள் வர்றதுனால என்னது நம்ம மெதுவாக தான் போவோம். ஸோ அதை தான் என்னது நம்மளுடைய ஷார்ட்கட்டு. ஸோ ஜங்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் வந்து என்னது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். இன் ஜங்ஷன்ஸ் கார்ஸ் ரன் அ பிட் ஸ்லோ. இதில் ஐ அப்படிங்கிறது என்னென்னா இண்டஸ் சிந்து நதி, ஜே அப்படிங்கிறது என்னென்னா ஜீலம், சி அப்படிங்கிறது என்னென்னா சினாப், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ராவி, பி வந்து பார்த்தீங்கன்னா பியாஸ், எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ், ஓகே? ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ் ரிவர், சிந்து நதிக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸு. இது வந்து என்னென்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என்னது நிறைய டைம் கூட உங்களுக்கு சேவ் ஆகும், ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.